ராசியான நம்ம சத்யாவில ஈஸியா ஏசி வாங்கலாம். குளு குளு ஏசி ஆஃபர். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்? ஒரே அறைக்குள்ள இந்த குட்டி போட்ட போன மாதிரி குறுக்க நேரத்துக்கு ஏன் நடக்கிற அப்படின்லாம் முன்னாடி திட்டுவாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ள அதே வேலைதான் பண்ண வேண்டி இருக்கு. 21 நாட்கள் அது எப்ப போகும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இப்பவே வந்துருச்சு. அதாவது தொடங்கும் போதே எப்ப முடியும் அப்படின்ற எண்ணம் வருவது என்பது எல்லார் மனசுலயும் ஒரு தேவையற்ற சலிப்பையும் ஒரு பதற்றத்தையும் உருவாக்குறோம். அது வேற வழி இல்லை. இந்த மாதிரி உலகம் ஒரு நெருக்கடியில இருக்கும்போது நாம எல்லாரும் கொஞ்சம் நம்மளை அடக்கிக்கிட்டு வீடுகளுக்குள்ள இருக்கணும். அது எல்லாரது நன்மைக்காக, நமக்கும் மற்றவர்களுக்கும். அதனால இப்ப என்ன அவர் சொல்லி இப்போ ஒரு 10 மணி நேரம் தானே ஆகுது. சிரமந்தான் அது. சார் உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனிமையில நீங்க இருந்திருக்கீங்களா? எனக்கு தெரிய இது மாதிரி இருந்தது இல்லை தம்பி. ஒன்ஸ் ஆர் டுவைஸ் கொஞ்சம் உடல் நலம் இல்லாம தனிமையில ஓய்வுல இருந்ததை தவிர எனக்கு நினைவு இல்லை. இந்த மாதிரி லாக்டவுன் அப்படிங்கிற காலங்கள்ல கூட இல்லை. போர் நடந்த 71 இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்ப கூட சில கட்டுப்பாடுகள் இருந்ததே தவிர இவ்வளவு கடுமையா இல்லை. சார் எப்பவுமே நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, பல மனிதர்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, வெளியூர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வெளிநாடுக்கு போயிட்டே இருப்பீங்க. இப்ப இந்த 21 நாள் என்ன பண்ணலாம்னு சார் ஐடியால இருக்கீங்க? நல்ல கேள்விதான். உட்காந்து படிக்கணும். ஆனா உட்காந்து படிச்சா நியூஸ் பார்க்க வேண்டியிருக்கு. நியூஸ் அது பெரும்பாலும் சுத்தி சுத்தி ஒரே செய்திகள் தான் வருது. என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கலாம், நண்பர்களோட சில நேரம் போன்ல பேசலாம், ஏதாவது ஆக்கப்பூர்வமா யோசிக்கலாம். ஆனா இந்த நேரத்துல எல்லாமே ரொம்ப தொலைவு மாதிரி ஒரு மன உணர்வு வருது. இதெல்லாம் பண்ணி என்ன தப்பன, அதான் என்ன 21 நாள்ன்றாங்க, அது 21ல முடியுமோ இல்ல இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமோ, இப்படி எல்லாம் சில இது இருக்கு. ஆனா எனக்கு என்னை சுத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் எப்பவுமே எனக்கு வந்து தனிமையாக இருப்பது ஒன்றும் பெரிய சுமையா இருந்தது இல்லை. ஏன்னா நாங்க பல பயணங்கள்ல இப்ப பட்டிமன்றங்களுக்கு போகும்போது சேர்ந்து போவோம், சில தனி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது சிங்கிளா தான் நானும் ஓட்டுநரும் தான் போவோம். அதனால எனக்கு தனிமை வந்து பழகி போனதுதான். ஆனாலும் ஒரு வாரத்துல 2-3 நாள் எங்கேயாவது போய் ஒரு கூட்டத்தை பார்ப்போம்ல. அது இப்போதைக்கு இந்த ரீசன்ட் ஃபியூச்சர்ல பாசிபிள் இல்லைன்னு தோணுது. அதனால இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல தம்பி. ஓடுவதற்கு ஒரு காலம் இருந்தால் ஓய்ந்திருக்க ஒரு காலம் வேணும்ல. இப்ப நம்ம ஓய்வுல இருக்கிறோம், கட்டாய ஓய்வு. இதையும் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே. ஒன்றும் தெரியாது தம்பி, ஓடிடும் ஓடிடும். எல்லாமே தூர நீங்க எந்த தொலைவை கடக்கிறதுக்கு முன்னாடி நின்று நிலைச்சு ஐயோ அப்படின்னீங்கன்னா அது பெருந்தொலைவா இருக்கும். ஆனா பரவாயில்லடா பாத்துக்கலான்ற ஒரு தைரியம் மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா மிக நீண்ட தொலைவுகளை கூட ஈஸியா ஓடி கடக்கலாம். அப்படிதான் நம்ம உலகம் இருக்கு. அதனால நம்ம மக்களுக்கு தேவை என்னன்னா ஒரு ரிசால்வ், ஒரு ஒரு பிரதிக்கினை எடுத்துட்டு பரவாயில்ல பாத்துக்குவோம் அப்படின்னு ஒரு தைரியமா இருக்கணும். அதே சமயம் அசட்டு துணிச்சலும் இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கணும், அரசாங்கம் சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான், சரியாயிடும். சார் முக்கியமா இப்ப யங்ஸ்டர்ஸுக்கு பல பேருக்கு என்னன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு 21 நாள் ஒன்னா இருக்க போறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டுக்குள்ளார சிக்கு புக்கு சிக்கு புக்கு பிக் பாஸ் மாதிரி சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிற. சீனாலேயே இதை பத்தி சொல்றாங்க. சீனால நிறைய விவாகரத்துகளுக்கு அப்ளை பண்ணிருக்கிறதாக சும்மா அது ஜோக்கா கூட இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. உண்மையிலேயே ரொம்ப சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க விலகி இருக்கிறதும் பரவாயில்ல போதும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு சேர்ந்து இருக்கணும்ன்ற எண்ணம் வர்றதும் ரெண்டுமே வாழ்க்கையில தவிர்க்க முடியாது தானே. தொடர்ந்து இந்த மூஞ்சியை எவ்வளவு நேரம் பாக்குறதுன்னு நம்மளும் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்கலாம் தானே. வீட்டுக்குள்ள இருக்கிறது சிரமம்தான். அது புதுசா கல்யாணமானவங்க பழசா கல்யாணமானவங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. புதுசானவங்க ரொம்ப நாள் ஆனவங்க எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான். என்ன இவங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்க, அவங்க திட்டுறதுல கொஞ்சம் நிதானமா இருப்பாங்க. ஸ்பீட் வில் பி டிஃபரண்ட். அவங்க வந்து ஒண்ணு ஒரு சமையல் குறிப்ப யாரோ அனுப்புனது எடுத்துட்டு வந்து ஏதாவது சொல்லலாம். இப்ப நீங்களே என் நேரமும் இம்பர்ஃபெக்ட் ஷோ அப்படின்ட்டு சரண் அண்ணனோட பேசிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இப்ப உங்க வீட்டு அம்மாவுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும்,
அங்க போனாலும் இதுதான், இங்க இருந்தாலும் இதுதானா, உங்களுக்கு வந்து இது தேவையா, அப்படிதான் கேட்பாங்க. எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை பண்ணுது அதெல்லாம் பார்க்கலையா? பெண்களுக்கு அவங்களுடைய அந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருப்பாங்க, நாம அங்க இருந்துகிட்டே வெளி உலகத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த முறைனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வீட்டுல பிரச்சனைகள் குறைவா இருக்கும். என்னோட ரசனையும் இன்னொருவரது ரசனையும் பெரும்பாலும் ஒத்துப்போவதில்லை, அதுதான் உலகம். அது எங்கேயுமே இருக்காது. எந்த ஒரு உணவிலிருந்து உணர்வுகள் வரை ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமான ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். இதை உணர்ந்து சரி உனக்கு இது பிடிக்குதா நீ பார்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும், இதை ஒரு ஆள் மட்டும் சொல்லி நடக்கிறது இல்லை, ரெண்டு பேரும் ஒத்து போனாங்கன்னா இது ஒரு வித்தியாசமான காலம், அதில் நாம் அதை அனுசரிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கையாண்டா, இரிட்டேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், நீங்கள் தான் வெளியில கிளம்புறீங்க, அதுல எவ்வளவு பெரிய நன்மை இருக்கு தெரியுமா? நம்ம வெளியில போன பிறகு நாம ஒரு பெரிய புது உலகத்துக்குள்ள இருக்கோம், நாம இல்லாத அந்த வீடு ஒரு புது உலகமா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுறது. இப்ப ரெண்டும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வேலைக்கு போறதுக்கு எரிச்சல் பட்டு லீவ் எடுத்துக்கிட்டு என்னடா ஆபீஸ் இதுக்கெல்லாம் போகணுமான்னு சொன்னவங்க போற அந்த 21 நாள்ல வேற மாதிரி யோசிப்பாங்க, அதுதான்டா சொர்க்கம் இது இல்லைன்னு. உண்மையிலேயே வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு வந்து கம்ஃபர்ட் தரும், அதுதான். வெளி உலக பாதிப்புகள், நெருக்கடிகள், வேலை சுமை அல்லது அங்க இருக்கிற அவமானங்கள் அல்லது எரிச்சல்கள், இதுல இருந்து விடுதலை தருவது வீடு. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம்னு வைங்க, அதுவுமே போரடிக்க தானே செய்யும். அதனால டிப்ஸ் ஒண்ணும் இல்லை, பொறுமையா இருங்க, வார்த்தைகளை கோபமா வெளிப்படுத்தாதீங்க, கோபத்தை குறைச்சிக்கங்க, முடிஞ்சா ப்ரேயர் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. நான் ஏதோ ஒரு சாமியார் மாதிரி ஆகிடும் அப்புறம். ஒன்றும் இல்லைன்னா படிங்க, ரீட் சம்திங். இப்போ வாசிக்கிறதுக்கு சின்னதாக ஏதாவது இருந்ததுன்னா படிங்க, அப்படி இல்லையா கலகலப்பாக இருக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கலகலப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. கலகலப்பாக இல்லாமல் இருந்து உம்மனா மூஞ்சியாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து குறையும்ன்றாங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஏதாவது தொலைக்காட்சியில் ஜாலியாக, இப்போ நம்ம சொல்லி அவங்க சிரிக்க போகிறதில்ல, ஏதாவது நல்ல ஜோக்கு அல்லது காமெடி ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த ஆண்டு நிறைவு, தமிழ் புதிய தமிழ் புத்தாண்டு, இது எல்லாமே இப்படியே தான் போகிறது. அதனால் அதுக்கு நாம் மனதளவில் தயாராகிக்கிறணும். கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்து நிறைய உடைகளை அதிகம் பயன்படுத்தாமல் கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்தி துவைக்கிறது, சமைக்கிறது, இந்த வேலைகளை எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குறைக்கணும். நம்ம அதிகமாக லாவிஷாக இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி சமைங்க, இருக்கிறது போதும், என்னோட துணிகளை நானே துவைச்சி வச்சுக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லினா அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ட்ரை பண்ணுங்களேன், நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. இது வந்து முக்கியமான டெக்னாலஜி காலம் சார். இப்போ சோசியல் டிஸ்டன்சிங்லாம் கடைபிடிச்சா கூட எல்லாமே சோசியல் மீடியாவில் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கீங்களா? இல்லை தம்பி, நான் எனக்கு வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் நான் இல்லை, அதுலெல்லாம் நான் இருந்து அதில் என்னத்தையாவது நான் ஒரு கருத்து சொல்கிறேன் பேர் வழியினா, அங்கே இருந்தவன் வண்டி திட்டு திட்டுறான். இப்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி வந்து உலகத்தை பாடுபடுத்துகிற மாதிரி முகம் தெரியாமலே எல்லாரையும் யார் வேணாலும் திட்டலாம்னு வந்துடுச்சு. ஏன்னா சோசியல் மீடியா உங்களது நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்கிறது. இன்னைக்கு வாசிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்றாங்க. வாசிக்கிறவங்க இப்போ புத்தக கண்காட்சியிலலாம் நிறைய விற்கிது, ஆனா விக்கிறது எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்க, அதை வந்து அதிகம் படிக்கிறது இல்லைன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அதனால இந்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம், இப்போ இது வந்து இப்போ நம்ம வீடுகள்ல ஒண்ணு, நீங்க கிறிஸ்தவரா இருக்கிறீங்களா பைபிள் படிங்க, இஸ்லாமியரா இருக்கீங்களா குரான் படிங்க, நீங்க நம்ம ஊர் சமயத்துல இருக்கிறீங்களா தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் அல்லது ஏதோ ஒரு கீதையினுடைய ஒரு உரை, எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க, பாரதியார்ல இருந்து யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, எதையாவது ஒன்றை எடுத்து கொஞ்சம் படிக்கலாம், ஒரு ஆண்டாள் திருப்பாவையை கொஞ்சம் எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே இல்லையா, உங்க பையன் புஸ்தகம் இருக்குல்ல பாட புஸ்தகம், அதுல தமிழ் பாடங்கள் அதை எடுத்து அல்லது ஆங்கில பாடம் எதையாவது ஒன்று எடுத்து வாசிங்க. நான் சொல்றது வேடிக்கையா இருக்கலாம், ஆனா பையனோட தமிழ் புத்தகத்துல நாம படிச்ச காலத்துல இல்லாதது இருக்கு, கதைகள்ல இருக்கு, கவிதைகள்ல இருக்கு,
அல்லது புதிய சிந்தனைகள் இருக்கு. நான் படிச்சு 40 வருஷம் ஆச்சு, அவன் எடுத்து கொஞ்ச நேரம் படிக்கலாம். ஒன்றும் இல்லையா, நம்ம வீட்டுக்கு வருகிற பத்திரிகைகளை சானிடைஸ் பண்ணி அதுதானே சொல்றாங்க படிக்கலாம். அதாவது வீட்டில் உட்காந்து பழைய விளையாட்டுகள், தாயம், தாயம் போடுவாங்கல்ல, தாயம், பரமபதம், அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வீடுகளில் உட்காந்து செய்யலாம். இன்னும் சொல்ல போனா சமைக்க தெரிந்த ஆண்கள் சமைக்கலாம். சார், இப்போ நீங்க சோசியல் மீடியா இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கரண்ட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும்னா சோசியல் மீடியால இருக்கணும், அப்பதான் என்ன பேசுறாங்க நமக்கு புரியும் அப்படின்னு. இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், கரெக்டா ட்ரெண்ட் பிடிச்சி பேசுவீங்க, அது எப்படி அந்த யுக்திய எங்க பிடிக்கல? சோசியல் மீடியால நாம இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா மீடியால இருக்கிறத மத்த மீடியாக்கள் நமக்கு சொல்லுது. இப்ப ட்ரெண்டிங்கா என்ன இருக்குன்னு நீங்க டெய்லி சொல்றீங்க, சரண் சொல்றாரு, அப்புறம் நண்பர்கள் யாராவது சோசியல் மீடியால இருக்கிறவங்க சார் இதை பாருங்கன்னு ஃபார்வர்ட்ஸ் பண்றாங்க. நான் இருந்துதான் அதை பாத்துக்கணும்னு அவசியம் இல்லையா? இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவினுடைய பலமும் அதுதானே. ஒரு விஷயம் போச்சுன்னா வைரல் ஆகுறது, இந்த வைரல்ன்ற சொல்லி இப்ப பயமா இருக்கு. வைரஸ் வந்த பிறகு எல்லாரும் வைரல் வைரல் சொல்லி வைரஸை கொண்டாந்து விட்டாங்களோ என்னவோ இல்ல. அந்த சொல்லு வந்து சமீபத்துல, தம்பி எனக்கு 2000க்கு பிறகு இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு 20 வருஷம், இப்ப 19 வருஷம் தான், இப்ப இந்த 20 வருஷத்துக்குள்ள உலகம் எவ்வளவு மாறி இருக்குன்றது என்ன மாதிரி கொஞ்சம் வயதுல மூத்தவங்களுக்கு தெரியும், ஒருவேளை உங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். உலகம் வந்து அவ்வளவு சுருங்கி போச்சு, ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கு பயணத்துல இருந்து எல்லாமே மிக 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 அதிகமாயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துல நாம உலகத்தினுடைய அந்த எக்கோ சிஸ்டத்தை கெடுத்தது இதுக்கு முன்னாடி இல்லைன்னு எனக்கு தோணும். உங்க வீட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கம் பார்த்தாலும் யாராவது ரெண்டு பேர் வெளிநாட்டுல இருக்கலாம். உலகத்துல எந்நேரமும் நள்ளிரவு வரை எல்லாரும் அவன் நாட்டுக்கு நள்ளிரவு வரை எல்லாரும் விழிச்சு இருக்கிறாங்க. எல்லாரும் 4G அது இதுன்னு மொபைல்ல கனெக்டடா இருக்கிறாங்க. எங்கு போனாலும் மக்கள் வந்து ஒரு பரபரப்புல இருக்கிறாங்க. அதான நடந்தது இல்லையா? மேல பாத்தீங்கன்னா எந்த நேரமும் ஆயிரக்கணக்கான விமானங்கள் பறந்துகிட்டே இருந்தது, அவ்வளவு எமிஷன் மேல. இன்னைக்கு எல்லா விமானமும் தரையிறங்கிருச்சு. ஒரு விமானம் எமிரேட்ஸ்ல இருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல இருந்து யாருமே இப்ப விமானம் ஓட்டல. இப்போ விமானங்களை நிறுத்த இடம் இல்லையா? இதை கவனிச்சிங்களா? பாதி விமானம் பறக்கும் போது மீதி விமானம் தரையில இருந்தது, இப்ப எல்லாம் தரைக்கு வந்துருச்சு, நிறுத்த இடம் இல்லை. இது மாதிரி நினைச்சு கூட பார்க்கல. அப்போ படு வேகமாக நாம இயற்கைக்கு முரணாக போகும்போது இயற்கை தான் இருப்பிடத்தை தான் தக்க வைத்துக் கொள்ளும்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இத்தாலியினுடைய அந்த வீதிகள்ல டால்பின்ஸ் வருதுன்றான். டெல்அவீவ்ல ஒரு ஏர்போர்ட்ல நிறைய அந்த வாத்து மாதிரி சிலது நிதானமா நடந்து போறத பாக்குறோம். பார்க்கும்போது நீ என்னைய வந்து பாடா படுத்தின இல்லடா, நீ போய் 20 நாள் உள்ள இரு. 20 நாள்ன்றது ஒரு ஆப்டிமிஸ்டிக் எஸ்டிமேட் தான், ஏன்னா இது இன்னும் கூடும்னு தான் மக்கள் பேசுறாங்க. எனக்கு தெரியல, அரசாங்கம் தான் அதை முடிவு சொல்லணும். ஆனா 21 நாள் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம். இப்ப இவ்வளவு வேகமா நாம வந்து பூமியை சுரண்டினோம், இப்ப அதன் பலனை வீட்டுக்குள் இருந்து நிதானமாக யோசிக்கிறோம். சார், உங்களுக்கு உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்காங்க, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க நண்பர்கள் என்ன சார் சொல்றாங்க நிலவரம்லாம்? ஆஸ்திரேலியால நான் சிட்னிக்கு சமீபத்துல போயிருந்தேன். அங்க வந்த பிறகே அந்த நாட்டுல நிலவரம் பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க எல்லாரும் பயந்து கிடக்கும். எங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கு, வீட்டை விட்டு வெளியில போறதுல இருந்து இயல்பு வாழ்க்கை கெட்டு போச்சுன்றாங்க. லண்டன்ல இருக்கிறவங்களை கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டாங்க, ஏறக்குறைய ஆகஸ்ட் வரைக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கு விடுமுறை இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு ஹேஷியன் தான், நாட் டிக்ளேர்ட். அமெரிக்கா ரொம்ப மோசமா இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவு முழுக்க முழுக்க அங்க பொருட்கள் கிடைக்கிறது கூட சிரமமாயிடுச்சு. இப்ப நம்ம ஊர்லயாவது காய்கறிகள் ஏதோ போய் அடிதடி பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க, பொருட்கள் கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாயிடுச்சுன்றாங்க. கடைகளில் மணிக்கணக்காக காத்திருந்து தான் பேசிக் அமெனிட்டிஸ் நீங்கள் வாங்கிக்க முடியும், பேசிக் நீட்ஸ். அதில் முக்கியமாக டாய்லெட் பேப்பர் அந்த ஊரில் ரொம்ப முக்கியமானது, அது அதிகம் கிடைக்கலன்றாங்க. பல ஊர்களில் இயல்பு வாழ்க்கைன்றதே இல்லை, சர்வைவல் மட்டும்தான் இப்போ முக்கியமாக இருக்குது. நாம் உயிரோடு இருக்கணும் எப்படியாவதுன்றது ஒன்று தான் இப்போ முக்கியமாக இருக்குது. வசதிகள், லக்ஸரிஸ் எதுவும் கிடையாது. பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இல்லை,
என்ன ஒரு மகாராஜாக்களா இருந்துட்டு ரொம்ப நாம யோசிக்க வேண்டிய ஒரு காலம். இதுல நம்ம நாட்டு நிலைமை அது வழக்கம் போலதான் போய்கிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க இந்த மத்திய அரசு மாநில அரசு எடுக்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம்? தம்பி, நான் அதை பத்தி சொல்ற அளவுக்கு அரசியல்வாதிகள் தான் அதை சொல்லணும். அவங்க சொல்லுகிற எல்லாத்துலயுமே ஒரு ஒரு இன்னொரு கருத்து இருக்கும். நான் பொதுமக்கள் பார்வையில எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த வாரம் அதாவது இந்த 22ஆம் தேதி நாம பண்ணோம்ல இந்த ஜனதா கர்ஃபியூ, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே இந்த 21 நாளும் தொடர்ந்து இருக்கணும்ன்றது என்னோட யோசனையா இருந்தது. திரும்ப ஒரு 2 நாள் வெளியில விட்டுட்டு திரும்ப கர்ஃபியூ வைக்கிங்குள்ள நிறைய பேர் அங்கங்க போய் ஓடி ஆடி செட்டில் ஆயிட்டானுங்க. அதுல நம்முடைய இந்திய குடிமக்களுடைய பெரும் வருத்தம் டாஸ்மாக் எல்லாம் இருக்காதுன்றது, அது நிறைய பேர் கியூல நின்னது. எனக்கு அந்த பயம் இருக்கு. மிக நீண்ட காலமாக தொடர்ந்து இந்த மதுபானங்களுக்கு அடிமையானவங்க இந்த 21 நாள் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா அவனால அது இல்லாம இருக்க முடியாது. 21 நாளுக்கு இவங்க எதிர்பார்க்கல, எல்லாம் 2 நாள் 3 நாள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னபடி 31ஆம் தேதி வரைக்கும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வாங்கி அங்கங்க செட்டில் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, போன சனிக்கிழமை அதாவது 21ஆம் தேதி தமிழ்நாட்டுல 250 கோடிக்கு ஏறக்குறைய வணிகம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியல. இப்போ மக்களுடைய பெரும் கவலை என்னன்னா, கொரோனா வந்துருமோன்றதை விட இது போயிடுமோ கிடைக்காதோன்ற ஒரு கவலை வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம மக்களை நாம ஏன் தயார் பண்ணணும், எனக்கு அது புரியல. எந்த அரசாங்கமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடியிலிருந்து மக்களை திருத்தணும், அல்லது மீட்கணும். திருத்தணும்னு சொல்ல முடியாது, மீட்கணும். மிகப்பெரிய ஆபத்து வந்தால் கூட இவங்க இயல்புல அப்படியே இருக்கிறாங்கன்றது எவ்வளவு பெரிய சோகம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, பெரும்பாலும் இதுக்கு போகிற எல்லாருமே, எல்லாரும் சொல்லல, பெரும்பகுதி மக்கள் ஆவரேஜ் அண்ட் லோயர் இன்கம் குரூப் தான். அவனுக்கு இருக்கிற சம்பளம் பூரா இதுல போய் போட்டுட்டான்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? இப்போ 10-20 நாளைக்கு எந்த வருமானமும் இல்லை. இவன் ஏற்கனவே கடன் வாங்கி இதை வாங்கிட்டான்னா வீட்டுக்கு அரிசி பருப்பு புளி காய்கறிக்கு எங்க போவான், பிள்ளைகள் கல்விக்கு எங்க போவாங்க? இதை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை. ஒரு சமூக பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? வருமானம் ஒரு பக்கம் வரட்டும், ஆனா இது எத்தனை குடும்பங்களை தெருவில் நிறுத்துது. 12 மணிக்கு கடை திறக்கிறதுனா 10 மணிக்கு போய் அவன் அந்த கடை வாசல கெஞ்சிறத நான் நிறைய போகிற வழிகளில் பார்த்துருக்குறேன். திறங்கனே திறங்கனேன்றான். இந்த அளவுக்கு என்னோட ஊர் இளைஞர்கள், அவன் எனக்கு வேலை கூடன்னு கெஞ்சினா பரவாயில்ல, அவன் வந்து காசை கையில வச்சுக்கிட்டு என் கடையை திறந்து ஏதாவது கொடுன்னு கெஞ்சிறானே, இது என்ன நியாயம் இது? நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட்னா இப்படி இருக்கக்கூடாது இல்லை? இதை கொஞ்சம் யோசிக்கணும். என்னோட கருத்து, இது ஒரு 2 நாள் முன்னாடியே கட்டாயப்படுத்தி இருந்திருக்கலாம். ஏன்னா அரசாங்கம் பல விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறது, ஏன்னா இவ்வளோ பெரிய நாட்டில் இது வந்து சிங்கப்பூர் மாதிரி குட்டி நாடு கிடையாது. போனால் எல்லாரும் போயிடுவான், அல்லது மிரட்டி எல்லாரையும் அடக்கிற அளவு சைனா மாதிரி அது கொஞ்சம் சர்வாதிகார நாடு கிடையாது. நம்ம ஊர் ஜனநாயகம்ன்றது இப்படிதான் இருக்கும். இல்ல சார், அதான் சார், என்னன்னா அரசாங்கம் அறிவிச்சிருந்தா கூட இன்னைக்கு காலையில பார்த்தா டீ கடைகள் எல்லாம் கும்பல் கும்பலாதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, எனக்கு டீ கடைகள் இருக்கக்கூடாதுன்றதை நான் யோசிக்கிறேன். நீங்க இப்போ பிரதமர் சொன்னது லக்ஷ்மண் ரேகா அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு வாசல்ல அதை போட்டுக்கோ, வெளியே வராதுன்றாரு. இப்போ இப்ப டீ குடிக்க ரோட்டுக்கு போனான்னா, இப்ப நான் போயிட்டு நான் வீட்டு திரும்ப டீ குடிச்சு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரர் போகாம இருப்பாரா? டீ கடை திறந்துருக்குன்னா எல்லாரும் போகத்தான் செய்வாங்க. அத்தியாவசியமான பொருட்களை திறப்பது என்பது என்ன பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இருக்கணும், மீதி நேரம் அதுவும் இருக்கக்கூடாது. மெடிக்கல் ஷாப் தவிர, தட் ஷுட் பி 24 ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் ஷாப் தவிர. இப்போ கிராசரிஸ் காய்கறிகள் எல்லாம் காலையில 6-12 வரைக்கும், மீதி நேரம் அது இருக்கக்கூடாது. அதே போல வங்கிகள், இப்போ யாருமே பேங்குக்கு போறது இல்லை, அப்படியே போனாலும் ஏடிஎம்ல எடுத்துருவாங்க, பிஸ்னஸ் ஷாப்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ வங்கிகள் வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ வங்கி பணியாளர்கள் வந்து, ஏன்னா அவங்க ஏன் எக்ஸ்போஸ் ஆகணும் அதுக்கு, வந்தா போதும் அப்படின்ற எண்ணம் வரணும். அடுத்தது ஏடிஎம்ல போய் போடுறவங்க பொதுமக்களோட தொடர்புல இல்லை, அவங்க ஏடிஎம் நிரப்பிட்டு போகலாம்,
பணம் எடுக்கிறவங்க ஏடிஎம்ல எடுத்துங்க. ஏன்னா இப்ப யாராவது பணத்தை டெபாசிட் பண்ணுவான பேங்க்ல போய், கையில வச்சிருக்கிற காசை பத்திரமா வச்சிருப்பான, இதுவரை பேங்க்ல போட மாட்டான். அப்போ பேங்க்ல வந்து எந்த பிசினஸ் டிரான்சாக்ஷனும் நடக்க வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஆர்டிஜிஎஸ் இருக்கு, அதுல பண்ணிக்கலாம். மொபைல்லயே இருக்கு, மொபைல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் இருக்கு. இப்போ வங்கி பணியாளர்களை குறைக்கலாம், அவங்க வேலையினால இந்த 3 வாரத்துல வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் வச்சா நிறைய பேர், நீங்க ஊர் முழுக்க வச்சு பாருங்க, இந்தியா முழுக்க எத்தனை பேங்க் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க திறந்து மூடி வந்து போறத குறைச்சா இன்னும் இப்ப பிரதமர் சொல்லுகிறத நாம முழுமையா பின்பற்றுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். எசென்சியல் சர்வீசஸ், காவல்துறை, மெடிக்கல் சம்பந்தமானது, சப்ளைஸ், இது மாதிரி விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் முழுவதுமா நீக்கணும். டீ கடைகள் என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கலாம் சார். முக்கியமா சார், நித்யானந்தாவை பத்தி நீங்க இம்பர்ஃபெக்ட் ஷோ கூட நாங்க சேர்ந்து பண்ணதுல நீங்க சொல்லியிருந்தீங்க, அவரும் அகமுகந்து பெரிய வீடியோவே அதுக்காக போட்டிருந்தாரு. உலகத்துல 195 நாடுகள் இருக்கு, கைலாசால இல்லை இங்க வரவங்க வராது அப்படின்லாம் சொல்றாரு. ஏதாவது உங்களுக்கு எப்படி அதை தெரியுமோ அப்படிதான் எனக்கு தெரியும். நீங்க பார்த்ததை தான் நானும் பார்த்தேன். அப்படி ஒரு நாடு எங்க இருக்கு, அவர் பத்திரமா இருக்காரு அப்படின்னா சந்தோஷம்தான், எனக்கு வேறு கருத்து கிடையாது. அங்க கொரோனா வரலன்னா இன்னும் சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன படம் சார்? எனக்கா அடிக்கடி பார்த்த படங்கள், ரொம்ப பிடிச்ச படங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்னா அது இப்ப நான் சொன்னதுதான், மோனாம்பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கதை அமைப்பு, அந்த மாதிரி நடிப்பு, பாலையா, நாகேஷ், பத்மினி, ஏறக்குறைய 35 வயசை தாண்டிய ஒரு காலத்துல அந்த அம்மா இளமையா நடிச்ச, நம்ம இளமைன்னு அதை அந்த காலத்துல ஏத்துக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்டைலுக்கு அது வேற ஒரு கலையை. அப்படி கொத்தமங்கலம் சுப்புவோட கதை, ஏபி நாகராஜன், அது எல்லாரும் வாழ்ந்தார்கள், அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதலிக்க நேரமில்லை ஸ்ரீதரது படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எம்ஜிஆர் படங்கள்ல அன்பே வா, 1001, படகோட்டி, இதெல்லாம் பிடிக்கும். ஜாலியா இருக்கும் அதெல்லாம் பொழுது போவோம். ஏன்னா நான் எப்பவுமே, தம்பி சின்ன வயசுல நீங்க என்ன சாப்பிட்டீங்க அதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சிறப்பா இருக்கும். இப்ப நான் எங்க போனாலும் ஸ்வீட் என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா லட்டு கொடுங்கன்னு கேட்பேன். அவன் இனி ஒரு மாதிரி பாப்பா, யோ இவ்வளவு வச்சிருக்கேன் நீ லட்டை போய் கேக்குறையோ, எனக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் அதானயா. எங்களுக்கு எது எதுல நாம வளர்ந்தோமோ அது அம்மாவுடைய சமையல்ல ஒரு பையனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குமோ அதுதான் அவன், அந்த சுவை தான் அவன் மனசுல இருக்கும்ன்ற மாதிரி இளமை காலத்துல எதையெல்லாம் நீங்க பார்த்தீங்களோ அதுதான் உங்க மனசுல இருக்கும். அதனால இன்னைக்கு புதுசா நிறைய படங்கள் வருது, ஆனாலும் நமக்கு அந்த பழசுதான் சார். ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா எந்த புத்தகம் சார் உங்களுக்கு? எனக்கு காந்தியை பத்தி நிறைய புத்தகங்கள் வாசிக்க பிடிக்கும். மகாத்மா காந்தியை பத்தி என்ன வந்தாலும் வாங்கிடுவேன். என்கிட்ட இப்ப நான் என்னோட புத்தக ஷெல்ஃபை காட்ட முடியல, ஏன்னா அங்க வெளிச்சம் வித்தியாசமா இருக்கு. அதுல மகாத்மா காந்தியை பற்றி ஒரு மினிமம் 30 புத்தகங்கள் என்கிட்ட இருக்கு. ராமாயணம் வாசிக்கிறது, கம்பன் படிக்கிறது, எனக்கு மதுரை கம்பன் கழகம் கொடுத்த ஒரு வாய்ப்பு. நான் வந்து காமர்ஸ் படித்தவன், இலக்கியம் எனக்கு அவ்வளவா தெரியாது. உங்க பாரதி பாஸ்கர் மேடம் மாதிரி முழுக்க கம்பன் கழகத்திலேயே இருந்தவங்க இல்லை. பாப்பையா சார் ஒரு கம்பன் கழகம் தொடங்கி வச்சார், அதுல கொஞ்சம் ராமாயணம் அதெல்லாம் படிக்கிறோம். படிக்க படிக்க இலக்கியம் எவ்வளவு மனித மனத்தை மென்மையாக்கும் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம். புதிய புதிய உத்திகள், கம்பன் காட்டுகிற சில வரிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஏ அப்பா அப்படின்னு தோணும். அந்த சந்தோஷம் இருக்குல்ல, உலகத்துல ரொம்ப நல்ல சந்தோஷங்கள் எதுன்னு கேட்டா எனக்கு என்ன தோணும்னா, நல்ல இலக்கியத்தை வாசிச்சு அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷம்னு தோணும். என்னோட ஓய்வு நேரத்தை நான் அதுக்கு ஒரு சில சமயம் செலவு பண்ணுவேன். அது நம்முடைய மனசுல உதிக்கிற கற்பனைகள், அந்த இலக்கியத்தை வாசிச்ச பிறகு அதை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறது, அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடித்தது ஆ முத்துலிங்கம், ஜெயமோகன், ரெண்டு எழுத்தாளர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயமோகன் எழுதிய இன்றைய காந்தி அந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே எனக்கு காந்தியை பற்றி ரொம்ப பெரிய விழிப்புணர்வை தந்தது. பாரதி பாஸ்கர் மேடம் தான் அதை எனக்கு அறிமுகம் செஞ்சாங்க, ஜெயமோகனுடைய இந்த புத்தகம் வாசிங்க. அதை வாசிச்ச பிறகுதான் ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள்ள காந்தியை பத்தி நான் இவ்வளவு நூல்களை தேட காரணம் இன்றைய காந்தி தான். அதுக்கு முன்னாடி காந்திஜியை பத்தி தெரியும், ஆனா இந்த மாதிரி ஒரு விமர்சன பார்வையில ஜெயமோகன் எழுதியிருப்பார். ஆ முத்துலிங்கம் அவரு, அவரும் எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர். அவரை ஒரு முறை நான் சந்திச்சிருக்கேன் டொரண்டோல,
ரொம்ப நல்ல மனிதர். கொக்குவில் இலங்கையிலிருந்து கிளம்பி அங்கே உலகம் சுற்றி அங்கே இருக்கிற இருக்கும் அருமையான எழுத்தாளர். அந்த மாதிரி எழுத்தாளர்கள் நூல்களையெல்லாம் வாங்கி கொஞ்ச நேரம் வாசிக்கும்போது வாழ்க்கை லகுவாக இருக்கும். லைஃப் சீம்ஸ் டு பி சிம்பிள் பியூட்டிஃபுல். ரொம்ப எல்லாமே எல்லா கேள்வியும் பதில் சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னீங்க. ரொம்ப டைம் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து நீங்கள் இப்போ பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு. சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாத யாரும் சர்வைவ் ஆக முடியாது இல்லை. நாம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ப உடனே அடாப்ட் ஆகி நீங்கள் ரெண்டு பேரும், நீங்களும் சரணும் ஏதோ பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசுகிறீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த மாலை நேரத்து மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்கள் முகங்களை பார்க்கும்போது நாங்கள் ஏதோ எங்கேயோ இருக்கிறவங்க அப்படின்னு இல்லை, ஏதோ நம்ம வீட்டு உறுப்பினர்கள் மாதிரி நீங்கள் வர வர எங்களோட ஆயிட்டீங்க. ஸோ போத் ஆஃப் யூ ஆஸ் ஆர் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்ற எண்ணம் வந்துருச்சு. இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நேரத்தில் அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். இது தேசம் கூடி செய்கிற மிகப்பெரிய வேள்வி. அது எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அது ஒரு வேள்வி தான். வேள்வியின் நம்முடைய சுய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் அந்த வேள்வியில் ஆகுதி பொருளாக போடுறோம். நாங்கள் எல்லாரும் எங்கே நாங்கள் இப்படி தான் இருப்போம்ன்ற நமக்குள்ளே இருக்கிற அந்த விருப்பங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வேள்வியில் ஆகுதி பொருளாக போட்டால் விளைவு வந்து நல்லது நடக்கும். ஒருவேளை எந்த வேள்வியும் கெட்ட ஆவிகளை மோசமான விஷயங்களை விரட்டுவதற்கு நடத்துறதுன்னுவாங்க. இந்தியாவில் இருக்கிற இந்த மோசமான வியாதியை விரட்டுவதற்கு ஒவ்வொரு இந்தியனும் எடுத்துக்கிற ஒரு சபதமாக, வீட்டுக்குள்ளே இருங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, 21 நாள் கண் இமைக்கும் நேரத்தில் ஓடிடும், அதுக்கப்புறம் மீண்டும் பழைய நிலையை கடவுள் அருளால் அடையலாம், அது வரைக்கும் நீ நான் அப்படின்ற எண்ணங்களை ஆணவம் கர்வம் கோபம் பொறாமை இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்தியர்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தோம்னா ஒருவேளை 21 நாள் கழித்து மீண்டும் தெருக்களிலே பழைய முகங்களை பழைய உற்சாகத்தோடு சந்திக்கலாம். ஒருவேளை திரும்பவும் விகடன் ஆஃபீஸுக்கு வந்து உங்களை பக்கத்தில் பார்க்கலாம். அப்போ இம்பர்ஃபெக்ட் ஷோ பெர்ஃபெக்டாக நடக்கும். சரணுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இம்பர்ஃபெக்ட் ஷோ நண்பர்கள் அதை நேயர்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை பேட்டி எடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களே, சிபிக்கு என்னோட அன்பு நன்றி பாராட்டுகள். வணக்கம் தம்பி. வணக்கம். ராசியான நம்ம சத்யாவில ஈஸியா ஏசி வாங்கலாம். குழு குழு ஏசி ஆஃபர்.